கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பது நாம் வேறு எந்த வேலையுமே செய்யாமல் ஜெபித்து கொண்டே இருக்க சொல்கிறதா? இந்த வசனத்தின் அர்த்தம் அப்படி அல்ல. இதற்கு ஒரு உதாரணமாக கிபி 16 நூற்றாண்டில் வாழ்ந்ததான ஒரு தேவ மனிதன் ஃபாதர் லாரன்ஸ் என்பவருக்கு கத்தோலிக்க சபையில் சேர்ந்து இறை பணியாற்ற மிகவும் ஆசை. ஆனால் அதில் சேர்ந்து படிக்க கல்வி தகுதி இவரிடம் இல்லை. படிப்பும் இல்லாத காரணத்தால் இறை பணியாற்ற இவரால் முடியவில்லை. ஆனால் இறை பணியாற்றும் போதகர்களுக்கு சமையல் செய்யும் சமையல்காரராக அவருக்கு வேலை கிடைத்துவிட்டது. மற்றும் இந்த லாரன்ஸுக்கு போராடி ஜெபிக்க தெரிய ஜெபம் செய்யவும் தெரியாதாம். ஆனாலும் ஜெபிக்க நேரம் கிடைப்பதே இல்லை. சமைக்கும் போது ஜெபிப்பார், காய்களை வெட்டும் போது ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிப்பார், தண்ணீரில் காய்களை கழுவும் போது, சுத்தம் செய்யும் போது, எண்ணெயும் சுத்தம் செய்யும், எண்ணில் காணப்படும் தேவையற்ற காரியங்களை வெட்டி எறியும் என்று ஜெபிப்பார், முது இரத்தத்தில் என்னை கழுவி சுத்திகரியும் என்று ஜெபித்து கொண்டே இருப்பார் எப்போதும். மற்றும் இரவு தனது படுக்கை அறைக்கு செல்லும் முன்பு பரிசுத்த தேவனோடு உறவாடி ஜெபித்த பின்பு தினமும் தேவனுக்கும் இந்த ஃபாதர் லாரன்ஸுக்கும் உறவாடிய நிகழ்வுகளை எல்லாம் தனது நாட்குறிப்பு டைரியில் எழுதுவது இவருக்கு பழக்கம். இப்படியாக இந்த லாரன்ஸ் என்ற தேவ மனிதன் தனக்கு தரப்பட்ட இறை பணியாளர்களுக்கு போதகர்களுக்கு சமையல் வேலைகளை மிகவும் சந்தோஷமாக செய்து கொண்டே வெளி உலகிற்கு இவர் யாரென்றே தெரியாமலே இறந்தும் போய்விட்டார். பிறகு ஒரு நாள் இவரது லாரன்ஸ் மறித்த பின்பு இவரது நாள்குறிப்பை டைரியை எடுத்து கண்டெடுத்துள்ளனர் அங்குள்ளவர்கள். இதில் இவரும் தேவனும் உறவாடிய ஜப அனுபவங்களை இடைவிடாத வாழ்க்கை பற்றி ஜப அனுபவ வாழ்க்கை பற்றி உலகம் அறிய புஸ்தகமாக வெளியிட்டுள்ளனர். அந்த புஸ்தகத்தின் பெயர் பிராக்டிஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இன்று இந்த புஸ்தகம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு தேவனோடு இந்த ஃபாதர் லாரன்ஸ் தினமும் இடைவிடாமல் எல்லாவற்றிலும் உறவாடினார், எவ்வாறெல்லாம் உறவாடினார் என்பதை அநேகர் இந்த புஸ்தகத்தின் வாயிலாக தொடப்பட்டு உள்ளனர். நாமும் எல்லா சூழ்நிலையிலும் இடைவிடாமல் தேவனோடு உறவாடி ஜெபித்து பழகுவோம். ஜெபிப்போமாக. ஆமென். காட் பிளஸ் யூ.